ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுப்டிட். நம்ம இன்றைக்கி எக் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த எக் மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு, நான்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் கூட பெசஞ்சு சாப்பிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் முட்டை வேக வச்சு வச்சுருக்கிற 8 முட்டை இதிலே போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். 3 லவங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி அது இதில் போட்டிருக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி இதில் போட்டிருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். ஒரு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரொம்ப நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலருங்க. பாருங்கள், எல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் இதில் ஊற்றிருக்கிறேன். தயிர் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முட்டை இதில் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி கலர் வருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மெத்தி போடலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.